நக்கீரன் கோபாலை சந்திக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோ கைது செய்யப்பட்டார். சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நக்கீரன் கோபால் சிந்தாரிப்பேட்டை துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அழைத்து செல்லப்பட்டார். அவரை சந்திக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ துணை ஆணையர் அலுவலகம் வந்தார். ஆனால் அவரை காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்துவிட்டனர். வழக்கறிஞர் என்ற முறையில் நக்கீரன் கோபாலை சந்திக்க வந்ததாகவும் ஆனால் சர்வாதிகாரிகள் போல் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். காவல்துறையையும் நீதித்துறையையும் களங்கப்படுத்தி கெட்ட வார்த்தைகளை சொல்லி இழிவுபடுத்திய ஒரு நபரை கவர்னர் மாளிகைக்கு அழைத்து பிஸ்கட்டும் தேநீரும் கொடுத்து விருந்து வைக்கிறார் கவர்னர். காவல்துறையை நீதிபதிகளை மிக கேவலமாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளரை கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் காவல்துறையையும் நீதித்துறையையும் களங்கப்படுத்தி காவல்துறையினர் அருமை மறுத்ததை அடுத்து துணை ஆணையர் அலுவலகம் எதிரே வைகோ திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அனுமதியின்றி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக வைகோவை காவல்துறையினர் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கைது செய்யப்பட்ட நபரை சந்திக்க வழக்கறிஞரை அனுமதித்து தான் தீர வேண்டும். அதை நீங்கள் மறுக்க முடியாது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.